வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மொச்சை கொட்டை பரங்கிக்காய் புளிக்குழம்பு. மெஷரிங் கப்பில் அரை கப் மொச்சை கொட்டையை எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 150 கிராம் இருக்கும். இதை குக்கரில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 7-8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மொச்சை கொட்டை நல்லா வெந்தாதான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பரங்கிக்காய் சேர்க்காமல் வெறும் மொச்சை கொட்டையை பயன்படுத்தி கூட நீங்கள் இந்த குழம்பை செய்யலாம். காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த குழம்பை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மீடியம் சைஸ் பூண்டு 10 பல், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், புளி 1 எலுமிச்சை அளவு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை. பரங்கிக்காய் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 பச்சை மிளகாய். தேங்காய் இந்த சைஸுக்கு எடுத்துக்கலாம். புளிக்குழம்புக்கு ரொம்ப தேங்காய் சேர்த்தா நல்லா இருக்காது, அதனால் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. இப்போ 1 மண் பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, வெந்தயம், சோம்பு, சீரகம் இது எல்லாமே நல்லா பொரியணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும். பச்சை வாசமும் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கூடவே தேங்காயையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பரங்கிக்காயை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். பரங்கிக்காய் வெந்ததும் அரைச்ச மசாலாவை அதோட சேர்த்துடலாம். சோம்பு, சீரகம், வெங்காயம்லாம் அரைச்சி சேர்க்கறதுனால குழம்புக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும். குழம்புல புளிப்புத்தன்மை அதிகமாக இல்லாமல் அளவாக இருக்கும். ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்காக 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் வெல்லம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச மொச்சையையும் சேர்த்துடலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் இதோடைய சேர்த்துடலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ குழம்பு 1 கொதி வந்ததும் எடுத்துடலாம். கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவிடலாம். இப்போ பரங்கிக்காய் மொச்சை கொட்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.